வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு நினச்சவங்களேன், நம்ம வந்து சூ சூ சார்ல்ஸ் டூ தான் ஆட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு நினச்சவங்களேன், ஒரு ஃபேன் மேட் கேம். ஸோ இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூ சூ சார்ல்ஸ் த ஃபார்கெட்டன் ஒன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த கேம் பிளே வந்து இருந்துச்சுன்னே எனக்கு தெரியாது, இப்படி ஒரு கேம் இருக்கானே. நீங்கள் எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் பிளே பிடிக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு நினச்சவங்களேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரி அப்புறம் வேவ் கேம்னு இருக்குது, நம்ம ஸ்டோரி தான் ஆட போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏங்க இங்கே பாருங்களேன், இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சூ சூ சால் மாதிரியே பண்ணி வச்சுருக்கானுங்க. பரவாயில்லையே, கிராஃபிக்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ கரெக்டாக அதே கேம் மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. யார் அந்த கிழவன்டு, ஹூ ஆர் யூ? ஏன்னா பக்கத்தில் வந்து மம்முட்டி வச்சுருக்கான், யாருன்னு தெரியல, பேசி பார்க்கலாம். நல்லது நல்லது நல்லது, நீ ஒரு வழியா எழுந்துட்ட, நீ இப்போ வாரனை தேடி போனோம், அதான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீ உன் கண்ட்ரோலை ஃபுல்லாக இழந்துட்ட. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ அட்லீஸ்ட் எங்களை வெளியே கூப்பிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போனோம் அப்படின்னா வந்து இங்கே சின்ன சின்ன சூச்சு சால்ஸ்லாம் இருக்குது, அதுக்கெடுத்து நம்ம வந்து தப்பிக்கணும். ஸோ இந்த சூச்சு சால்ஸ் வந்து சாகும்போது குட்டி போட்டு செத்துருக்காங்க. ஸோ அந்த குட்டியிலேருந்து முட்டை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு புரிஞ்சு நம்மளை அட்டாக் பண்ண போதான். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த சின்ன மான்ஸ்டர்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சிட்டேன், பட் நீ மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா நீ வேறு வழியே இல்லை, அந்த கேவுக்குள்ளே போகணும், அந்த கேவுக்குள்ளே நிறைய சூச்சுச்சாள் இருக்கும் அப்படின்றான். நடா இவன் பயமுத்துறான்டே தம்பி. அப்புறம் வந்து ஐயா சூசி வச்சுருக்கன்றான். ஸோ வந்து நம்மளுக்கு எதுவும் சூச்சி வச்சுருக்கானா? எங்க ஷூசிங்க, அந்த சிஞ்சால் வர தெரியுமா, ஷூஜின்னு சொல்லிட்டு சாப்பிடுவானே, ஏங்க அது ஃபுட்டுங்க அது, சூட்ஜி எங்கே இருக்க டேபிள் வச்சுருக்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஓ இங்க இருக்கு பாருங்க சூச்சி, எறா அந்த சூச்சிய, ஏங்க எங்க என்னங்க இது, துப்பாக்கி குத்து வச்சிருக்கானுங்க. உனக்கு சுஜியாடா கண்ட்ரி ஃப்ரூட்ஸ், ஆனா உனக்கு துப்பாக்கி ஒரு பேர் வச்சுக்கிறானுங்க, சுஜி கிஜின்ட்டு. ஏங்க நான் கூட அந்த சூச்சின்னு அந்த வரும் தெரியுமா, அது நினைச்சேங்க. போங்கனாரா ஒரே அசிங்கமா போச்சுக்கு பாரு. சரி ஓகே வாங்க புல்லட்ல எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப், இங்க பாருங்களா, ஏய் ஸ்கிராப்லாம் வச்சுருக்கானுங்க. சரி ஏதோ வச்சுருப்பானு உங்களை பயங்கரமாக உள்ள. சரி இந்த ஸ்கிராப்பர் எதுக்கு யூஸ் ஆகும் தெரில, பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏதோ ஒரு லிவரு. சரி இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏங்க என்னன்னு தெரிலங்க, தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கிச்சுங்க ரெண்டு நாளாக. ஸோ வாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி இது என்னது, ஏங்க பெட்ரூமுங்க, எத்தனை பெட்டு போகிறாங்களா, நீ யாரா அப்படி தூங்குறா? இது மைனிங் சார்லஸ் கம்பெனி. ஓ ஏங்க இது ஒரு மைனிங் கம்பெனி வந்துருக்கோங்க. ஸோ மைனிங் நினச்சவங்களேன், மைனிங்னா அதான் மைனிங், ஓகேங்களா? இஸ் ஓகே இஸ் ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு, ஏங்க தண்ணிங்க. சரி இந்த தண்ணி வந்து எங்கே போகுது அப்படின்றத பார்க்கலாம். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாயி. ஓகே ஞாபகம் வந்துச்சு. ஸோ மைனிங் நினச்சவங்களேன், ஸோ அண்டர் கிரவுண்டில் போயிட்டு இந்த கோல்டு அப்புறம் வந்து இந்த தங்கம், ரெண்டும் கோல்டு தங்கம் ரெண்டும் ஒன்று தான், அப்புறம் வந்து சில்வர் அதெல்லாம் எடுக்கிறானுங்க பார்த்தீங்களா, அதான் மைனிங்கு. ஹே கேவி, கையில் பிறகு சூச்சு சால் வச்சுருக்கு, திருட்டு கேவி இது, என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஹலோ உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ஆனால் உன்னை இந்த இடத்துல பார்க்க தான் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரானது. ஸோ நீ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கன்னு நல்லாவே தெரியும், என் கையில் என்ன இருக்குன்னு தானே பார்க்குற, இது சூச்சுச்சாலோட குட்டி தான். ஆனால் இவன் வந்து ரொம்ப நல்ல குட்டி, இவன் மற்றவங்கள மாதிரி கிடையாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற பிச்சை கேட்பான். நான் இவனை கண்டுபிடிக்கும் போது இவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இவன் உடம்பு ஃபுல்லாக புண்ணு பொண்ணாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இவனை போய் குளிக்க வச்சுட்டு அப்புறமா இவனுக்கு பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சுட்டு இப்போ நான் தான் இவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் எல்லாரும் இவனை மாதிரி இருக்க மாட்டாங்க, இவன் ஒருத்தன் தான் நல்லவன், மற்ற எல்லாரும் கெட்டவங்க. ஸோ நீ இந்த மைண்ட் குள்ள போகிற அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக இந்த கன்று தேவைப்படும். இந்த கண்ணை உன் கையிலேயே வச்சுக்கோ. இந்த கன்று பேர் சூசின்றா. டேய் சூசி சூசின்னு சொல்லிட்டு அந்த சூச்சியை ஞாபகப்படுத்துறானுங்க, போங்க நான் கிட்ட. சரி ஓகே இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது பண்ண அது ஐயோ ட்ரெயின், இது வந்து நல்ல பையனாங்க. சரி நம்பாதீங்கடே, யாரையும் நம்பாத. ஓ
ஏங்க நல்ல வேலை பாட்டு பாட்டு அப்படியே தண்ணியில் ஊந்துருப்பேன். ஜஸ்டி மிஸ்ஸு ஊந்திருந்தா என்ன இருக்குவேன், நீங்களா பொறுப்பு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், டக்குன்னு வந்து அந்த கேவுக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி சூச்சுச்சால் இருக்கான், ஏதோ அடிக்கொண்டாங்க கடிக்கொண்டாங்க. ஸோ ஸோ ஒரே சிரிப்பாக வந்துடாடு, அதை பற்றி சொல்கிறாங்களே தவிர்த்து நம்ம யாருன்ற விஷயம் இருக்க தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேரை அடித்து ஓட விட்டு எத்தனை பேரை பார்த்து நம்ம ஓடி நம்மளாம் ஓடல, நம்மளை பார்த்து நிறைய பேர் ஓடி இருக்காங்க. ஓகே என்னடா இது டேய், தொண்டை கட்டிக்குச்சுன்றனால காக்க குரல் வருது. சரி விடுங்க ஃப்ரெண்ட் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கேன், நாங்கள் பாருங்க ஃப்ரெண்ட் அங்கே இருக்கா பார்த்தீங்களா சூச்சுச்சாலு. வந்த வழியில் அப்படியே ஓடிடு, இல்லைன்னா இதுதான் நிலமை. ஏங்க இவனை சுட்டோன்னே நான் எப்படி தெரிச்சேன்னு பார்த்தீங்களா. சரி ஓகே, இப்போ இந்த லிவர் அழுத்தி விடுவோம். மோஸ்ட்டாக இந்த லிஃப்ட் ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த லிவராக இருக்கும். ஓகே ஓடு 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 ஓடுங்க ஓடுங்க, தாழ்மையான பகுதியை நோக்கி ஓடுங்க. ஏங்க உண்மையிலே இப்போ நம்ம வந்து தாழ்மையான பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி ஓகே, இப்போ இதுக்குள்ளே போயிட்டு யார் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒருத்தவன் இருக்கான், இவன் என்னடானா மொட்டை மண்டையனா இருக்கான். இப்போ என்ன சொல்றேனா வந்து, நீங்க இருக்கவங்களை காப்பாற்ற வந்திருக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா அதை காப்பாத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா இந்த இடம் ரொம்ப டேஞ்சர். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்த மைண்ட்ல இருக்க எல்லாரும் செத்துட்டாங்க, இன்னும் நீ நான் மட்டும்தான் இருக்கும். ஏங்க என்னங்க இது, இங்க இருக்கிற எல்லாம் செத்துட்டாங்களாங்க, சே பாவமா இருக்கு. ஸோ அப்புறம் என்ன சொல்றேனா வந்து, சரி இது ஏன் இப்படி நடந்துச்சு தெரில, நம்ம வந்து அந்த முட்டைகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணு நினைக்கிறேன். ஸோ அந்த முட்டையை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணால ஃபுல்லாக அந்த முட்டை வந்துருச்சு. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸும் பிளாக் ஆகிடுச்சு, நீ தப்பிக்கிற மாதிரி இருந்தனா தயவு செஞ்சு என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்றான். அது மட்டும் இல்லாமல் பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீ கீழே போகிறது கண்டிப்பாக டேஞ்சர் தான், நீ வந்து போகிறது வந்து நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு மொட்டையும் சொல்கிறேன். சரி மொட்டை நீ என்ன பண்ணுற, எருவோ மேட்டின்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து மண்ணில் தேய்ச்சிக்கோ, உன் மண்டையில் இருக்க முடி வளரும், ஓகேவா, போடா கோயால கீழே போனால் வந்து டேஞ்சரா டேஞ்சரு. டேய் நானே ஒரு டேஞ்சரா, நம்மளை பற்றி தெரியல இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு, ஆனால் உன்னை அட்வைஸ் பண்ணுறாங்க அட்வைஸு. அவங்க அவங்க என்னது உண்மையிலேயே சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமா, அங்கே பாருங்க ஃப்ரெண்டு நிறைய சூச்சுத்தாள் இருக்கு ஃப்ரெண்டு, ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மை தானும் இருக்கலாம், யாருக்கு தெரியும், இருக்கலாம் எல்லாமே போகலாம். அங்கண்ணா பச்சை கலர் எல்லாம் ஏங்க ஸ்பாட் ஆகுதுங்க, பொறுத்தட்டா எப்போ. சரி ஓகே, இங்கே ஒரு பெட்டி இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம், ஸ்கிராப்புங்க. சரி இந்த ஸ்கிராப் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து அப்படியே நேராக போவோம், போட்டு டீ இது வீட்டு ஜி கேட்டு பேக் மாறி, டீ இது வீட்டு ஜி பேர கேட்ட மொட்டையடி, டீ இது வீட்டு ஜி ஆர்ஆர் ஆனா பயில டேய், ஹெல்த் 60 கொண்டு வந்துட்டீங்களா, 60 கொண்டு வந்துட்டீங்களா. அப்புறமா வீடியோ பாக்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா ஹெல்த் கிட் எடுக்கலான்னு பார்த்தா கோயால் ஆனா பாவில டேய், இப்போதான்டா ஒரு ஹெல்த் கிட் எடுத்தேன், திரும்ப 60 கொண்டு வந்துட்டானுங்களே. சரி விடுங்க ஃப்ரெண்ட் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்காத பிரச்சனையா, நம்ம பேசாத அரசியலா, நம்ம கிட்டே பார்ப்போம். சோனா பானனா யாரும் ஊருக்குள்ள வர தெரியாமலே போயிட்டு இருக்கு, வார வச்சிடலாம் தெரிய வச்சிருவோம். ஐயோ இந்தமாரி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கோம். சரி இப்ப இதுக்குள்ள இருக்குன்னு பாக்கலாம், எவனோ வரலல்ல வரல வரல ஹெல்த் கேட். ஓகே இப்ப ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா 100 வந்துச்சு, விடிஜிஸ் பேக் டு த 100, எல்லாரும் கமெண்ட்ல போடுங்க விடிஜிஸ் பேக் டு 100 அப்படின்னு போடுங்க ஓகேங்களா. சரி ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து நேரா போவோம், என்ன என்ன பிளாட்டினால் போரு, எவன்டா சுட்டவன் டேய், எவன் திருக்காங்க ஃப்ரெண்டுங்க யாரும் தெரில, ஹேய் அங்க இருக்க முறை முகம் முடி கொள்ளக்காரன் இவனா, அடே தம்பி இவன் மோசமானாச்சே, அடே தம்பி ஒன்று விட மாட்டேன், சுட முடியல, ஹே சுட முடியல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பக்கேஜ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஹே ஏமாத்துறானுங்க, என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க, ஏமாத்திட்டானுங்கடா டேய், மறுபடியும் முதல்ல இருந்தா. ஓகே ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வந்துச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், சரி முதல்ல இருந்தாலும் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இப்போ நான் எங்கே சேர்த்தணும் அங்கே மறுபடியும் வந்துட்டேன். எங்கே இந்த கேமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டில் 6 புல்லட் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கன்று சுட மாட்டேங்குதுங்க, அத்தி
புல்லட்டை வந்து நம்ம ரொம்ப சிக்கனாக யூஸ் பண்ணும் போல இருக்கு. சரி வாங்க பார்த்துக்கலாம். எப்படி பாருங்களா, 6 புல்லட்லாம் யூஸ் பண்ண மாட்டாரா இல்லைனா வந்து யூஸ் பண்ணுவாரா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். ஆ வரண்டா வரண்டா, டே டே இருங்கடா இருங்கடா, டே தம்பிகளா இருங்கடா. சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுரா, சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுரா, பசிக்குதுரா, வயிறு பசிடா, வயிற்று பசிடா, வயிற்று பசி சாப்பிட முயல, மூஞ்சு மகரையா போகணும், மூஞ்சு மகரையா இவனு கிட்ட நான் போய் கிந்துணுமா? சரி என்னங்க 6 சுட்டு சாவலாம் உளமாரி திருட்டு பையனா, 7 அடி ஏண்டா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதா, 8 அடி 9 அடி 10 அடி 11 12. ஃப்ரெண்ட் சத்தியமாக ஒரு வேளை பக்கா பேருங்க, எப்போ சுடுவோம்? 2 3 4 5 6 ஏய் 18 புல்லெட்டுங்க ஒருத்தனுக்கு. எவ்வளோ பெரிய சூச்சு சால் பாருங்களா உள்ள. ஓஹோ இந்த குட்டி சூச்சு சாலுக்கெல்லாம் இவன் தான் அண்ணனாக இருப்பானா? ஆஹா எங்க வரக்கா இவனுக்கு எத்தனை சுடு சுடணும் தெரியலையே. ரீலோட் பண்ணலாம், ரீலோட் பண்ணிட்டே சுட்டுக்கலாம். ஏன்னா ஒரே ஆள் போயிட்டான், காமெடி பீஸா இருக்க. ஏன்னா சின்ன சின்ன சூச்சுச்சாலுக்கு 2 அடி தேவைப்படுது, இவனுக்கு 1 அடி தாங்க. ஓ பயப்புல வந்து காமெடி பீஸு போலையே, உருவத்துல தான் பெருசு ஆனா உண்மையிலே நான் சிறுசு அப்படின்ற மாதிரி தான் பயப்புல இருக்கான். போடு போடு ஓடுங்க ஓடுங்க தாக்குங்க. இன்னும் ஏங்க இன்னும் 3 புல்லட்டுங்க, இன்னும் ஒரே ஒரு புல்லட், இதுக்கப்புறம் உங்களால் வந்து நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னால் சுட முடியாதுங்க, கேம் இஸ் ஓவர், அவ்வளோதான் ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா அப்படி என்ன நோக்கி ஓட வேண்டியதா, ரன்னவே ரன்னவே ரன்னவே, ஓடு 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 ஓடு. வீர சைவர்கள் வந்தால் என்ன, வீர மைனமும் தோற்காது, ராஜலக்ஷ்மி நாயகன் சூரநாயன் தான் பாடத்தரலாம் பரவாயில்ல. சூரநாயன் என்பவன் நல்ல பையன், நாட்டில் உண்டு 1000 ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த வீட்டு ஜித, எப்படியா ஓகேங்களா? சரி ஓகே இப்போ நம்ம வந்து அப்படி நேரம் மேலே போகலாம். ஓகே இப்போ நான் கிட்டத்தட்ட வந்தாச்சு. எங்க என்ன இது பூட்டியிருக்க, என்ன சொல்கிறானா வந்து வாரனுங்க. வெல் என் மகனே வந்துட்டியா, நான் நினச்சி கூட பார்க்கல நீ இவ்வளோ தூரம் வருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஒரு வழியே இங்கே வந்துட்ட. ஹோ ஹோ ஹோ, பட் நான் வந்து இங்கேருந்து உன்னை வெளியே விடுவேன் நினச்சிட்டு இருக்கியா? போடா முட்டாள், உன்னை நான் வெளியே விட மாட்டேன்டா, இந்த லாக் அப்படியே தான் இருக்கும். என் பிளானே என்னன்னா உங்கள் எல்லாரையும் சாவடிச்சுட்டு என் பையன் செத்துட்டான்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து காசு வாங்கிப்பண்டா, இதான்டா என் பிளான்னு. மவனே இன்னும் நிறைய முட்டைகள்லாம் இருக்குது, எல்லாம் உடஞ்சி இப்போ எல்லாரும் உன்னை சாவடிச்சிருவாங்க. ஸோ சாவுடா நாய், ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். இது நாய் ஆசீர்வாதமா? ஏங்க இவன் அவன் அப்பனாங்க இவன், சி நீங்கள் பாருங்களேன் எங்க இதாங்க கேம் எண்டிங்லாம் நம்ம சாவதாங்க போகிறோம். ஷட், நாங்கள் எவ்வளோ கேவலமாக ஒரு புத்தி வச்சுருக்கான் எங்க. சத்தியமாக இவனா யாருங்க இந்த ஜீவன்லாம், சி இவெல்லாம் எதுக்கு பிறந்தானே தெரில, பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏங்க இப்போது ஹோர்டு மோட் எங்க சூப்பராக கேம் உருவாக்கியிருக்காங்க பாருங்களேன். ஸோ என்ன கான்செப்ட்னா இப்போ நம்ம எப்படியே சாவதானே போகிறோம் இந்த கேமில். ஸோ எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா வேவன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த வேவில் நம்ம வந்து எவ்வளோ வேவ் போனாலும் கண்டிப்பாக ஒரு நேரத்தில் சாக தான் செய்வோம் இந்த கேம்ஸில், தெரியும் கரெக்டாக. இது எப்படின்னா வந்து டெம்பிள் ரன் மாதிரிங்க. ஸோ உன்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ ஓடு, ஆனால் நீ எப்படியோ கடைசியில் சாவதான் போகிற. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னால் பார்த்தீங்களா, நீ சாவதானா போகிற, முட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடைய போகுது அப்படின்னால. ஸோ அதனால் இந்த கேம் உடனே வேவ் மோடில் போட்டாங்க. ஸோ இப்போ வேவ் மோட் அப்படின்றனால இப்போ நம்ம அப்படியே சுட்டுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சாவோம்ல, ஸோ கேம் எண்டிங்கில் செத்துடும். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகேங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு வேவை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு அப்படியே கேம் எப்படி முடிச்சுக்கலாம். சாவு சாவு வயலடாய் வீட்டுச்சிடா, நீ சூச்சுட்டாலும் அதெல்லாம் வீட்டுச்சிடா ஓகேங்க. ஸோ இதுவரை நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரம் வீட்டுஜி, பாய் பாய். ஹலோ.